ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எஸ்கியூஎல் இருக்கிற டேட்டிஃப் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டேட்டிஃப் ஃபங்க்ஷன் முதல் பற்றி முதல் பார்த்தோம்னு சொன்னால், அந்த டேட்டிஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு டேட்ஸை வந்து நாங்கள் கொடுக்கும்போது அந்த ரெண்டு டேட்டுக்கு முடிய இருக்கிற எத்தனை நாட்கள் வித்தியாசமாக இருக்குன்றதை எங்களுக்கு அவுட்புட்டாக கொண்டு வந்து தர்றது தான் இந்த டேட்டிஃப் ஃபங்க்ஷன். அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம். இந்த ஹோட்டல்ன்ற டேட்டாபேஸில் இருக்கிற ரூம் புக்குன்ற டேபிளில் நிறைய கொலம்ஸ் இருக்குது. அந்த நிறைய கொலம்ஸில் அந்த கொலம்ஸுக்குள்ளே வந்து சி இன் சி அவுட்ன்னு சொல்கிறது ரெண்டு டேட்டை வந்து ஒரு டைப்பாக கொண்டு இருக்கு. அதாவது சி இன்ன்றது செக் இன் பண்ணுறது, சி அவுட்ன்றது செக் அவுட் பண்ணுறதுக்குரிய ஒரு அடையாளமாக தான் அது காணப்படுது. அது எப்படி நாங்கள் அவுட்புட் எடுக்கலாம், அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸை கொண்டு வந்து எப்படி நாங்கள் அவுட்புட் எடுக்கலாம்ன்றது இப்போ பார்ப்போம். Select DATEDIFF, DATEDIFF, பிராக்கெட்டுக்குள்ளே அந்த விஷயத்தை வந்து, அதாவது நீங்கள் எந்த வேல்யூன்றதை நீங்கள் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். நான் இதை சொல்கிறேன் சி அவுட் கமா சி இன் பிராக்கெட் ஃப்ரம் ரூம் புக் என்ற கொடுத்து இப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால் ரன் பண்ணுறேன். இந்த எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் ரன் ஆகுது. அந்த டேட்டிஃப் ஃபங்க்ஷன் நாங்கள் பயன்படுத்துறதுனால இதில் அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரூம் புக்ன்ற டேபிளில் வந்து முதலாவது டேட் செக்இன் வந்து 14, அதாவது செக் அவுட் பண்ணுறது ஒரு நாள். எங்களுக்கு கட்டாயமாக வந்து எத்தனை டேஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரு நாள் தான் வித்தியாசமாக இருக்கு. ஒரு நாள்ன்றதால எங்களுக்கு அந்த வந்த அவுட்புட் வந்து 1 இருந்துச்சு முதலாவது குளத்தில். ஸோ இப்படித்தான் வந்து இந்த டேட்டிஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அவுட்புட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.